Good afternoon. In the previous lecture regarding the combination logic circuit in integrated electronics, we were dealing with half adder, full adder, half subtractor and full subtractor. In the combination logic circuit, we are having three basic functions. The one is arithmetic logic function, in which we discussed about adder and subtractor. Now, with the help of arithmetic logic functions, adder, subtractor, these are used for data transmission. 0, 1 binary code வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம addition, subtraction இதெல்லாம் பண்ண போறோம். அப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் டேட்டா டிரான்ஸ்மிஷன், தகவல் தொடர்புக்கு பயன்படுத்த போறோம். அப்ப தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தும் போது இது என்ன மாதிரியான தகவல் தொடர்புக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகோடர், என்கோடர், அதே மாதிரி மல்டிபிளக்சர், டி மல்டிபிளக்சர் அப்படின்ற ஒரு டிவைஸ் ஆபரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டிவைசஸ் பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைசஸ், தே ஆர் யூஸ்டு ஃபார் பிசிடி 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம். நவ் இன் தி ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் வி டிஸ்கஸ்ட் சம் ஆஃப் தி டாபிக்ஸ். அப்போ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர் டிஸ்கஸ் பண்ணோம், ஹாஃப் சப்ராக்டர், ஃபுல் சப்ராக்டர், 4-bit ஆடர் அண்ட் சப்ராக்டர். பேசிக்கலி, ஆஸ் ஐ டோல்ட் யூ எர்லியர், காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட் அப்படின்றது, இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி லாஜிக் சர்க்கியூட்ஸ், அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். அப்போ இந்த கேட்ஸை பயன்படுத்தி, லாஜிக் கேட்டுகளை பயன்படுத்தி இன்புட்டை கொடுத்தா அதை அவுட்புட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். இப்போ வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாற்ற போகிறோம். அது எந்த மாதிரி ஃபங்க்ஷனா, அந்த ஃபங்க்ஷன் வந்து அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், எந்த மல்டிபிள், எந்த ஃபேக்டர்ஸாக வேணா இருக்கலாம். பட் ஐ எம் கோயிங் டு டூ சம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அப்போ இதுதான் வந்து காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட் சொன்னோம். த ஒன் திங் வி டோல் தட் இட் பேசிக்கலி ஆப்ரேட்ஸ் ஆன் டூ லாஜிக், 0 and 1. ஒரு சமயத்துல ஜீரோவாவோ ஒன்னா, பூஜ்ஜியமாவோ ஒன்னா தான் இருக்க முடியும். இதுல முக்கியமானது இட் இஸ் மெமரி லெஸ் அப்படின்றத சொல்லிட்டோம். அப்ப பேசிக்கலி வென் வி ஆர் டீலிங் வித் எனி காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட், இதுல இருக்க போறது முதல்ல பூலியன் அல்ஜிப்ரா. இந்த பூலியன் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி தான் இந்த லாஜிக் ஆப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது ட்ரூத் டேபிள், உண்மை விளிம்பி அட்டவணை, அதுக்கப்புறம் லாஜிக் டயக்ராம். இது மூணு தான் இதோட பார்ட். ஸோ இந்த ஏர்லியர் கிளாஸஸ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் அரித்மெட்டிக் லாஜிக் ஃபங்க்ஷன். Now we are going to discuss about data transmission. Appo thagaval parimaatram, appo and the data va transmit panna porom. Idha da vandu multiplexer, demultiplexer, coder, encoders appdin solla porom. So these are the some of the applications. Appo inda arithmetic logic operations idoda applications, oru digital combination circuit la edhukku payanpadudhu appadina, multiplexer and demultiplexer. So generally multiplexer and demultiplexer are used in synchronous time domain. அப்போ டைம் டிலேடு டைம் டொமைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு ரிமோட் எடுக்கிறேன், நான் ஆன் பண்ண போகிறேன், ஆஃப் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு நான் இதை ஆன் பண்ணுறேன், ஒரு சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ண உடனே என்ன ஆயிடுது, எனக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் ஆகுது. ஒரு ஃபேனை ஆன் பண்ண போகிறேன், இந்த ரிமோட் சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன், ஆன் பண்ண உடனே எனக்கு இமீடியட் ஆக்ஷன் வந்துடுது. ஆனால் எனக்கு ஒருவேளை உடனடியாக இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றம் இருக்கக்கூடாது. இதில் அடிஷ்னல் ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்குது, எனக்கு வந்து டைம் டிலே இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஏசி ரிமோட் வேலை செய்யணும், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணணும். அப்போ இந்த டைம் டிலேடு கான்செப்ட் எல்லாம் எங்க வருது அப்படின்னா, இந்த மாதிரி சின்க்ரோனஸ் கவுண்டர், இந்த மாதிரி கவுண்டர்ஸ், டேட்டா டிரான்ஸ்மிட்டர் டிவைசஸ்ல வருது. ஸோ தீஸ் ஆர் மச் யூஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் time domain multiplexing techniques to achieve multi line communication via single wire. அப்ப எனக்கு இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ண போறோம், மல்டி லைன் கம்யூனிகேஷன், பலவிதமான கம்யூனிகேஷனை ஒரே லைன்ல அனுப்புறதுக்கு எனக்கு பயன்பட போகுது. ரைட். அடுத்தது இதனோட அப்ளிகேஷன், என்கோடர் அண்ட் டிகோடர், தே ஆர் யூஸ்டு டு டிசைன் ரேம் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ஸ் டு கட் ஆஃப் தி பவர் கன்சம்ஷன். அப்போ எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரியில சம் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரிஸ் யூஸ் ஆக போகுது. இந்த என்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரின்றது நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்ல, ரிப்பிள் கவுண்டர்ஸ், இந்த கவுண்டர்ஸ், ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட்ல டிகோடர்னா என்ன, என்கோடர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட், இப்போ மல்டிபிளெக்சர், டி மல்டிபிளெக்சர், இதை வந்து ஜென்ரலாக காமனாக சொல்லும் போது மக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிளெக்சர் அப்படின்றதுக்கு காமனாக மக்ஸ், MUX, மக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டி மல்டிபிளெக்ஸருக்கு டி மக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மக்ஸ் அண்ட் டி மக்ஸ். அப்போது மக்ஸோட வேலை என்ன, டி மக்ஸோட வேலை என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு அவுட்புட் இருக்கு, எனி அவுட்புட்,
I am having some output. So when I am going to have multiple inputs, எனக்கு உள்ளீடு பலவிதமான உள்ளீடு இருக்குது, நாலு அஞ்சு உள்ளீடு இருக்கு. அந்த உள்ளீடு எல்லாமே ஏதாவது ஒரு டிவைஸ்ல உள்ள போகுது. சப்போஸ் ஐ எம் ஹேவிங் சம் டிவைஸ், நாலு உள்ளீடு உள்ள போகுது, எனக்கு வெளியீடு டிரான்ஸ்மிஷன் சேனல்ல ஒரே ஒரு அவுட்புட் வந்ததுன்னா இது பேரு மக்ஸ். சரி, டிமக்ஸ் அப்படின்னா என்னன்னா இதனோட இன்வர்ஸ். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் உள்ள போச்சுன்னா அது அவுட்புட் வந்து மல்டிபிள் அவுட்புட்ஸா என்னால எடுத்துக்க முடியும். ஸோ இன் மக்ஸ் ஐ எம் ஹேவிங் மல்டிபிள் இன்புட்ஸ், வேரஸ் ஐ எம் ஹேவிங் ஒன்லி ஒன் அவுட்புட். டிமக்ஸ்ல ஒரே ஒரு இன்புட் இருக்க போது, மல்டிபிள் அவுட்புட் இருக்க போது. அப்போ இதுதான் மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மக்ஸ் என்ன, அது வந்து எப்படி லாஜிக் கேட் வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்ற பார்க்கணும். யூஸ்வலா மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் கேட்கும் போது நீங்க வந்து லாஜிக்கல் சர்க்கியூட்ஸ் போட்டுட்டு மக்ஸ்னா என்ன டிமக்ஸ்னா என்னன்னு எழுதிட்டு இதோட அப்ளிகேஷன் எழுதிட்டு டிஸ்கிரிப்ஷனும் எழுத வேண்டியது இருக்கும், சரிங்களா? இன் லார்ஜ் ஸ்கேல் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் ஒன் லைன் நீட் டு ஹோல்ட் ஒன் ஆர் டூ மெனி டிஜிட்டல் சிக்னல்ஸ். அப்போ எனக்கு டிஜிட்டல் சிக்னல் வரப்போகுது, அந்த டிஜிட்டல் சிக்னல்ல பல சிக்னல் வரப்போகுது, ஒரே சமயத்துல வரப்போகுது, அப்போ ஒரு இடத்தாண்ட வந்து எனக்கு சேரப்போகுது. அப்போ அந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் சிக்னல்ஸ ஒரு சிக்னலா மாத்தத்துக்கு யூஸ் பண்ண போறோம், ரைட்? ஸோ தேர்ஃபோர் வாட் நீடட் குட் பி எ டிவைஸ் விச் குட் பர்மிட் அஸ் டு செலக்ட் அ சிக்னல். அப்போ பாருங்க, எனக்கு மல்டிபிள் சிக்னல் வரப்போகுது, அதெல்லாம் ஒன்னா ஆயிடப்போகுது, ஒரு சிக்னல் ஆயிடப்போது, அந்த சிக்னல்லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நான் அந்த சிக்னலை மாத்த போறேன் அப்படின்னா டிமக்ஸை வச்சு அந்த ஒரு சிக்னலை மல்டிபிள் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிள் சிக்னல்ஸ் வர்றத ரிசீவர்ஸ் ஒரே ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டிவி ரிசீவர்ஸ் ஆண்டனாலாம் இருக்குது, அந்த ரிசீவர்ஸ்லாம் என்ன பண்ணிடுது, உங்களுக்கு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிடுது. மல்டிபிள் சேனல்ஸை ரிசீவ் பண்ணி உங்களோட டிஷ் டிவியில மல்டிபிள் சேனல் ரிசீவ் ஆகிடுது, பட் உங்களுக்கு டிவியில வரும்போது ஒரே ஒரு சேனலை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ மல்டிபிள் சேனல் ரிசீவர் ஒரே ஒரு சிக்னல். ஸோ திஸ் இஸ் சச் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிப்ளெக்சர். ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் அ மல்டிப்ளெக்சர் யூஸ் டு பிக் ஒன் இன்புட் ஆஃப் என் இன்புட் லைன். அப்போ என்ன பண்ண போறோம், ஒரு இன்புட்டை ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம், அந்த இன்புட் லைனை வந்து என்ன பண்ண போறீங்க, நம்ம என் இன்புட்ல இப்போ இன்புட் ஃபீட் வந்துடுது, அந்த இன்புட் ஃபீட்லேருந்து ஒரே ஒரு ஃபீடை எடுத்து அவுட்புட்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் அ டி மல்டிப்ளெக்சர் இஸ் இன்வர்ஸ் ஆப்ரேஷன். அப்போ என்ன ஆகுது, இதை வந்து தமிழில் சொல்லும்போது பலவின் ஒன்றாக்கி அப்படின்னு பேர். மல்டிப்ளெக்ஸருக்கு பலவின் அப்படின்னா பல உள்ளீடுகள் அந்த ஏதாவது ஒரு டிவைஸில் உள்ளே போகும்போது வெளியே வர்றது ஒரே ஒரு அவுட்புட்டாக வரப்போகுது, அப்போ பலவின் ஒன்றாக்கி. சரி, டி மல்டிப்ளெக்சர் அப்படின்றது ஒன்றின் பலவாக்கி. அப்போ ஒன்றின் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் வரப்போகுது, அதை பல சிக்னலாக நம்ம மாற்ற போகிறோம். அப்போ பலவின் ஒன்றாக்கி அப்படின்றது மல்டிப்ளெக்சர், டி மல்டிப்ளெக்சர் அப்படின்றது ஒன்றின் பலவாக்கி. ஸோ த ஷார்ட் ஃபார்ம் இஸ் மக்ஸ் அண்ட் டி மக்ஸ், சரியா? ஸோ சம் ஆஃப் தி மல்டிப்ளெக்சர் சம்டைம்ஸ் பெர்ஃபார்ம் மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் போத் டி மல்டிப்ளெக்ஸிங் ஆப்ஷன்ஸ். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மக்ஸ் இஸ் தட் இட் கம்பைன்ஸ் இன்புட் சிக்னல்ஸ், எல்லா சிக்னலையும் ஒன்றாக்கி டிரான்ஸ்மிட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடும். ஸோ தி ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மல்டிபிள் இன்புட்ஸ் டு தி அவுட்புட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்சிங் அவுட்புட்டு, ஒரு இன்புட் ரெண்டு ஒரு பாக்ஸ் இருக்குது காலமில், ரெண்டு செல்லில் நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், இந்த மாதிரி எனக்கு கம்பைன் பண்ண போகிறேன். தீஸ் காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் டு ப்ரொடியூஸ் சர்டன் அவுட்புட்ஸ் ஃப்ரம் சர்டன் இன்புட்ஸ். ஒரு சில இன்புட்டை பொறுத்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு சம் ஆஃப் தி இன்புட்ஸ் இருக்கலாம், ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், அதாவது அதனோட கூட்டுத்தொகையாக இருக்கலாம், பெருக்கல் தொகையாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அந்த மாதிரி கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது மக்ஸ். ஸோ மல்டிப்ளெக்சர் அப்போ டூ மார்க்கில் கேட்கும் போது ஜென்ரலாக இந்த டிஸ்கிரிப்ஷனை கம்பல்சரி நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ எப்படி கொடுக்கறது, மக்ஸ் ஆர் மல்டிப்ளெக்சர் இஸ் எ டிவைஸ் தட் ஹஸ் மல்டிபிள் இன்புட். அப்போ பாருங்கள், இந்த இடத்தாண்ட எனக்கு மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் மல்டிபிள் இன்புட், எத்தனை நம்பர், n நம்பர் ஆஃப் இன்புட் இருக்குது, அண்ட் எ சிங்கிள் அவுட்புட். அப்போது அவுட்புட் எத்தனை இருக்குது,
வெளியீடு ஒரே ஒரு வெளியீடு இருக்கு. எத்தனை வெளியீடு உள்ளீடு வேணா இருக்கலாம், ஒரே ஒரு வெளியீடு இருக்கும். ஸோ இட் இஸ் எ டிவைஸ் தட் ஹேஸ் மல்டிபிள் இன்புட் அண்ட் எ சிங்கிள் லைன் அவுட்புட். த செலக்ட் லைன் டிட்டர்மைன்ஸ் விச் இன்புட் இஸ் கனெக்டட் டு தி அவுட்புட் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் தி அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி சென்ட் ஓவர் எ நெட்ஒர்க். சரி, அப்போ எனக்கு ஏன் வந்து நான் பலவீன ஒன்றாக்கி மாற்றணும் அப்படின்னா, எனக்கு எதனால் மாற்றணும்? இப்போ ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிள் டேட்டாஸ், ஒரு 100 பேரோட டேட்டா வருது, ஒரு டேட்டா ப்ராசஸிங் சென்டருக்குள்ளே வருது. வரும்போது அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி சிங்கிள் டேட்டாவை மாற்றி ஒரு இடத்தாண்டேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ண யூஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் சர்டன் லிமிட்டில் எனக்கு பலவீன ஒன்றாக்கி எடுத்து எடுத்தனா, இதை பேர், இதை வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, டேட்டா செலக்டர். ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணி அந்த காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட்டை அனுப்பும். சரி, இந்த மக்ஸ் டிமக்ஸ் அதில் பொதுவாக மல்டிப்ளெக்சரில் நிறைய வகை இருக்குது. நம்ம வந்து 2:1, 2:1, இதை வந்து 2:1, 2:1 மல்டிப்ளெக்சர், 4:1 மல்டிப்ளெக்சர், 8:1, 16:1 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒரே ஒரு செலக்டர் லைன் இருக்கும், ரெண்டு செலக்ட் லைன், மூணு செலக்ட் லைன், இல்லை 4 செலக்ட் லைன். நான் அவுட்புட் லைனை செலக்ட் பண்ணுறத எத்தனை லைன் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ மக்ஸ் டைப்பில் சம்டைம் 5 மார்க் குவஸ்டினில் உங்களுக்கு 4:1 கேட்கலாம், 8:1 கேட்கலாம். பொதுவாக 5 மார்க் ஆர் 10 மார்க்கில் மக்ஸ் டிமக்ஸ் கம்பைன் பண்ணி கேட்கும்போது 4:1 ஆர் 8:1 மக்ஸ் டிமக்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது மக்ஸ்னா என்னன்னு எழுதிடணும். எழுதிட்டு டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ யூ நீட் டு ஹாவ் எ மல்டிப்ளெக்ஸர் 2:1 ஆர் 4:1 ஆர் 8:1, இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்க போகுது. ரைட், நெக்ஸ்ட், அடுத்தது இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். மல்டிப்ளெக்ஸர் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் அப்ளிகேஷன். இது அனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன் அனலாக் அப்ளிகேஷன் மல்டிப்ளெக்ஸர் ஆர் மேட் ஆஃப் ரிலேஸ் அண்ட் டிரான்சிஸ்டர் ஸ்விட்சஸ். ரிலே ஸ்விட்ச் அப்படின்னா, இப்போ நம்ம ரிலே ரேஸ் ஓடுவோம், பார்த்துருங்க, 4 பேர் ரிலே ரேஸ் ஓடும்போது ஒருத்தர் கட்டை எடுத்து வந்து இன்னொருத்தர் கொடுப்பாரு, அப்போ கண்டினியூஸாக போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிலே சுவிட்சஸ்ன்றது ஒரு இடத்தாண்டே சுவிட்ச் ஆன் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்தால் அங்கே சுவிச் ஆன் பண்ணி அடுத்து வரும். எப்படின்னா வாட்டர் டேமை வந்து ரிசர்வாயரை பிளாக் பண்ணி ஒவ்வொரு இடத்தாண்டையும் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பிளாக்டு வர்றதுக்கு தான் ரிலே சுவிச்சஸ். வேற இன் டிஜிட்டல் அப்ளிகேஷன் த மல்டிப்ளெக்சர் ஆர் பில்ட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் லாஜிக் கேட். பொதுவாக அனலாக்லேயும் வந்து மல்டிப்ளெக்சர்ஸ் இருக்குது. நம்ம இந்த டிஜிட்டலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஜிக் கேட்டை பயன்படுத்தி மல்டிப்ளெக்சர் பண்ண போகிறோம். வென் தி மல்டிப்ளெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் டிஜிட்டல் அப்ளிகேஷன் இட் இஸ் கால் டிஜிட்டல் மல்டிப்ளெக்சர். ஸோ இந்த மல்டிப்ளெக்சர் அப்படின்றது அனலாகக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டிஜிட்டலுக்கு யூஸ் பண்ணும்போது வி ஆர் கோயிங் டு யூஸ் லாஜிக் கேட். அப்போ இந்த லாஜிக் கேட்டை பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டிஜிட்டல் மல்டிப்ளெக்சர்னு சொல்லிக்கலாம். ஸோ the single pole multiposition, which is simply an example for electric non electric circuit of multiplexer, and it is widely used in many electronic applications. Indha mari nariya application irukku. The multiplexer is used to perform high speed switching and in constructed by electronic components, so it is also used in high speed switching. Edhukaga idha high speed switching appdin solrom appadina, indha high speed switching very simple, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே லாஜிக் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி பூலியன் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி தான் இது ஆப்ரேட் ஆகும் போது 0 and 1 காம்பினேஷன்லாம் வரப்போகுது. அப்போது டேட்டா டிரான்ஸ்மிட்டர் பலவின் ஒன்றாக்கி பல இன்புட் இருக்கும், அதை ஒன்றே ஒன்றா மாற்ற போகுது. அப்போ பலவின் ஒன்றாக்கி எல்லாமே 0s and 1s போகும்போது எனக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ 4:1, ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது மல்டிப்ளெக்சரில் 4:1 மல்டிப்ளர். அப்போ 4:1 மல்டிப்ளெக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 4 input bits. அப்போ 4 input bit இருக்குது சரியா, ஒரு அவுட்புட் பிட் இருக்குது. ஸோ தேர் ஆர் 2 select pins, அப்போ 2 control pin இருக்குது. த 4 bits ஆர் நேம்ட் ஆஸ் 0, D1, D2, D3. இப்போ வந்து இந்த D1, D2, D3 அப்படின்றது நீங்கள் D1, D2 அப்படி தான் வைக்கணும்னு கிடையாது. உங்களோட நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் தி நேம் சேக் ஐ எம் ரெஃபரிங் ஆஸ் D0, D1. இந்த இன்புட் வந்து 0, D1, D2,
D3 அப்படினு சொல்லிட்டு வைக்கிறோம் சோ தீஸ் ஆர் தி இன்புட் அப்போ பலவின் ஒன்றாக்கில பலவிதமான இன்புட் இருக்குது எத்தனை இன்புட் இருக்கு 4 இன்புட் இருக்கு ஒரு அவுட்புட் இருக்கு சோ இது வந்து ஃபீடர் அப்போ செலக்டிவ் கண்ட்ரோல் பிட் வந்து நான் வந்து இதோட கண்ட்ரோல் இந்த சுவிட்சோட கண்ட்ரோல் இது எல்லாமே எலக்ட்ரானிக் சுவிட்ச் இல்லையா இதோட கண்ட்ரோலர் நான் இதல யூஸ் பண்ணிக்க போறேன் சோ we are going to have a controller so this is how I am going to make it so the four bits are named as 0 d1 d2 and d3 respectively one of the input bit is transmitted to the output appo enna idu input bit vandu output ku maariruchu the output bit the output endradhu edha depend panniruke q depends on the value of control input ab appo control input ab which is the input data bit should transmit the output appo na input vandiruchu enakku output varapodu idu edhu control panna podu எனக்கு எது கண்ட்ரோல் பண்ண போறதுனா இந்த செலக்டிவ் பின்ஸ் மூலமா பண்ண போறோம் இப்ப இந்த ஃபாலோயிங் ஃபிகர் நெக்ஸ்ட் ஃபிகர்ல காமிக்க போறோம் நான் லாஜிக் கேட் யூஸ் பண்ணி நம்ம 4x1 நம்ம பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரோல் பிட் வந்து AB0 ஆ இருந்தா தி ஹையர் எண்ட் அண்ட் கேட் ஆர் நாட் அலௌட் பிகாஸ் அண்ட் கேட் வந்து 00 னு இருந்தா அண்ட் கேட் வந்து அண்ட் கேட்டோட அவுட்புட் வந்து 0 தான் வர போகுது அண்ட் கேட் வந்து ரெண்டு இன்புட்டுமே 1 இருந்தா மட்டும்தான் எனக்கு அவுட்புட் வந்து 1 வர போகுது சரி நம்ம இப்ப அந்த அண்ட் கேட் யூஸ் பண்ணி பார்க்கலாங்களா இப்ப பாருங்க அண்ட் கேட் யூஸ் பண்ணி பார்க்கறோம் சோ இந்த அண்ட் கேட் பாருங்க சோ ஐ அம் ஹேவிங் 4 அண்ட் கேட் D0, D1, D2, D3. அப்போ 4 அண்ட் கேட் இருக்கு. சோ இந்த 4 அண்ட் கேட்டும் நாம என்ன யூஸ் பண்றோம்? ஆர் கேட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். சோ ஆர் கேட் வந்து ஐ அம் கோயிங் டு ஹேவ் 4 இன்புட் ஆர் கேட். இந்த 4 இன்புட் ஆர் கேட் இருக்கா? நம்ம இதுக்கு முன்னாடி ஆர் கேட்டோட பிரின்சிபல் என்ன பார்த்திருக்கோம்? ஏதாவது ஒரு இன்புட் வந்து 1 ஆ இருந்தா கூட அது டெஃபினட்டா நமக்கு வந்து என்ன வந்துரும்? அவுட்புட் வந்து 1 வந்துரும். So now I am going to have for one condition. For example, ஒரு சின்ன condition எடுத்துப்போம். நம்ம பாருங்க. Suppose if I am going to have A, B னு ரெண்டு input feeder இருக்கு. சரியா? A input 0, B input 0 அப்படினா. So இதான் input feeder. ரெண்டு input feeder பட்டமா 0 0 னு வச்சா. This is not gate. அப்ப not gate வந்து 1 வந்துற போது. So இந்த நாட் கேட் 1 வந்துருச்சுனா இந்த அவுட்புட் ஃபீடரை நான் 0 வைக்கிறேன் அப்படினா இங்க 0 வர போகுது இந்த 0 சோ திஸ் 0 இஸ் கமிங் ஹியர் இப்போ பாருங்க இதுல எங்கெங்கெல்லாம் டாட் போட்டுறோம் அதுதான் நான் இன்புட் ஃபீடர் சோ இது இங்க இது இன்புட் ஃபீடர் ரைட் சோ இங்க இது இன்புட் ஃபீடர் இங்க இருக்குது ஃபர்ஸ்ட் யூ ஷட் நோட் தட் இந்த மாதிரி ஜங்ஷன் பாயிண்ட்ல எங்க டாட் போட்டிருக்கோ அங்கதான் எனக்கு கனெக்ஷன் இருக்கு போகுது சோ தீஸ் ஆர் தி கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இப்போ எனக்கு இங்க 0 வந்து இதுல எல்லாத்துலயும் 0 தான் வரப்போகுது சோ இங்க 0 வரப்போகுது இங்க 0 வரப்போகுது நான் ப்ளூல போட்டிருக்கறனால ப்ளூ 0 நினைச்சிடாதீங்க சோ இந்த 0 வந்துருது இதுல நாட் கேட்ல 1 வந்துருது சோ இந்த நாட் கேட்டோட 1 இங்க வந்து ஃபீட் ஆக போகுது சோ அண்ட் கேட் வந்து இந்த B ல 1 வந்தது இதுவும் 1 இதுவும் 1 இதுக்கு அப்புறம் இந்த நாட் கேட்ல இங்க இருந்து 1 சோ அப்ப பாருங்க சோ when I am going to keep A0 B0 இதுல இது வந்து this is a not gate அப்ப இந்த நாட் கேட் என்ன பண்ண போகுது 0 லாஜிக்க 1 ஆ மாத்த போகுது சோ 0 is changed into 1 this 1 is fed here This one is gone here. இப்போ இந்த இடத்தாண்ட suppose if I am going to have 0 இந்த 0 க்கு இருந்ததுனா எனக்கு இங்க 0 வந்திர போகுது. So 0 1 1 அப்ப என்ன ஆயிடுது? இந்த அண்ட் கேட் 0 ஆயிடு போகுது. இந்த மாதிரி எனக்கு 4 லாஜிக்கும் நான் போட போறேன். So this is a AND gate. இது வந்து 3 input AND gate. So 3 input AND gate ல 3 பாயிண்ட் மே 3 இன்புட் மே 1 ஆ இருந்தாதான் ஹையா இருந்தாதான் இங்க 1 வரும் whereas this is a OR gate OR gate ல any one input 1 ஆ இருந்துச்சுனா we can get
the output as 1. So when I'm going to see the truth table, but the truth table is poram varanga. Okay. Oh, sorry. Truth table polla. No, parala. No, no, not need. No. So truth table parla. Ena nama truth table on the 16 input ponnu, but thevilla. So nama in the logical idoda mudichalam. So when I'm going to have 2 inputs in the input apurate, எனக்கு இந்த ரெண்டு இன்புட்டை பொறுத்து நாட் கேட்டை பொறுத்து அண்டை பொறுத்தும் எனக்கு வந்து மாறப்போகுது. ஸோ இஃப் ஆல் தி அண்ட் கேட்ஸ் ஆர் ஹேவிங் தி ஹை இன்புட், அப்போ எப்போ வந்து இந்த அண்ட் கேட் வந்து ஒர்க் ஆகும், எப்பெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த அண்ட் கேட்டோட இன்புட் 1 வரும். அதே மாதிரி இந்த அண்ட் கேட்டுக்கும் எல்லா அண்ட் கேட்டுக்கும் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் வேற suppose if sum of the input idhila 0 irundhu idhila 1 irundhu 1 irundha this or gate can work with any multiple combination. Or gate ku vandu y is equal to a plus b plus c plus d, appo edhu venna work agalam. Whereas this is for or gate. Oru vela நான் அண்ட் கேட்டா இருந்தா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சி. ஸோ திஸ் இஸ் ஃபார் அண்ட் கேட். அப்போ அண்ட் கேட்க்கு எனக்கு பூலியன் அல்ஜிப்ரா ஒன்லி ஐ கேன் ஹாவ் ஹையர் அவுட்புட் வென் ஆல் தி இன்புட்ஸ் ஆர் ஹேவிங் ஹை இன்புட். ஆனால் எனக்கு ஆர் கேட்டில் என்னது ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் கூட எனக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் I am going to work it out, right? So, இது 4 input, 4 in 1. யூஸ்வலாக வந்து 4 in 1 மல்டிப்ளெக்ஸர் தான் கேட்குறாங்க எக்ஸாம்ஸில், 5 மார்க் ஆர் 10 மார்க்கு. ஈவன் 10 மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஹைலோ பற்றி எழுதினாலே போதும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது இந்த கண்ட்ரோல் இன்புட், அப்போ இந்த கண்ட்ரோல் இன்புட்டை பொறுத்து தான் எனக்கு மாறப்போகுது. ஸோ இந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி 74153 யூஸ் பண்ணுறோம் 4 in 1. இது இல்லாமல் அனதர் எக்ஸாம்பிள் வந்து ஐசி 45352 கூட இருக்குது. நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் வருது. நம்மளுக்கு இப்போ இந்த ஐசிஸ் எப்போ வந்து எப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்கும், ஒன்லி நம்மளுக்கு இந்த இன்புட்ஸ் வந்து இந்த ஏ அண்ட் பி கண்ட்ரோல் இன்புட்டை பொறுத்து நம்மளுக்கு அமையும். ஸோ ஈவன் தோ தேர் ஆர் 4 இன்புட்ஸ் 1, 2, 3, 4, இந்த 4 by 1 மல்டிபிளெக்சர்ல 4 இன்புட் இருக்க போது, 2 கண்ட்ரோல் இன்புட் இருக்க போது, 1 அவுட்புட் இருக்க போது. ஸோ திஸ் இஸ் தி பேட்டர்ன் ஃபார் 4 by 1 மல்டிபிளெக்சர், ரைட்? அடுத்தது சரி, இப்போ இந்த 4 by 1 மல்டிபிளெக்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, தே ஆர் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் மெமரி டு மெயின்டைன் huge amount of memory in computers and also to reduce the number of copper lines, reduce to connect the memory and other parts of. Appo enakku palavin ondra kila nanu nariya copper wire ennala idu panna mudiyum enakku vandu connect pananum appadina enakku enna agum enakku copper wire oda usage adhigama irukum. So adu avoid pandrathukku nam enna pandrom indha memories la use avudhu. அதே மாதிரி டெலிஃபோன் நெட்வொர்க்லையும் மல்டிபிள் ஆடியோ சிக்னல்ஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இபி கேபிள், இது இபி கேபிள் டெலிஃபோன், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கேபிள், டெலிஃபோன் லைன் மெயின் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர் இருக்கும், நூற்றுக்கணக்கான ஒயர் இருக்கும். ஒரு தெரு முனையில் குழி தோண்டி புதைச்சி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து எடுத்து ஒருத்தர் ஒருத்தருக்காக கொடுப்பாங்க, அது வந்து டைரக்ட் கனெக்ஷன் காப்பர் லைன்ஸ். பட் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் இந்த மல்டிப்ளெக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது பலவின் ஒன்றாக்கி மல்டிப்புள் சிக்னல்ஸை எனக்கு ஒரு சிக்னலாக மாற்றிடும். ஸோ திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் இட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆஃப் எ சேட்டலைட். அதே மாதிரி சேட்டலைட்ல மல்டிப்ளெக்சர் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்மிட் த டேட்டாஸ் ஃப்ரம் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆஃப் எ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர் எ சேட்டலைட் டு தி கிரவுண்ட் சிஸ்டம் யூஸிங் ஜிஎஸ்எம் சேட்டலைட். அப்போ மல்டிப்ளெக்சர் அதுக்கு யூஸ் ஆகுது. சரி, டிமக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் எ டிவைஸ் வித் 1 இன்புட் அண்ட் மல்டிபிள் சிக்னல். அப்படியே மல்டிப்ளெக்சரோட ரிவர்ஸ், ஒரே ஒரு இன்புட் இருக்க போது மல்டிபிள் அவுட்புட் இருக்க போதும், சரியா? இப்ப
என்ன பண்ண போறோம், மல்டிபிளெக்சர் வந்து பலவின் ஒன்றாக்கினா இது இது என்ன பண்ண போகுது, ஒன்றின் பலவாக்கி ஆக போகுது. அப்போ ஒரு இன்புட் இருக்க போது என்ன பண்ண போறோம், பல அவுட்புட் இருக்க போகுது. ஸோ இதுல 1/2, 1/4, 1/8 அப்படின்னு இருக்க போகுது. இதுல ஒரு செலக்ட் லைன், 2 செலக்ட் லைன், 3 செலக்ட் லைன் போகுது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா 4/1, 1/4, 4/1 தான் பொதுவா எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க. ஏன்னா 1/8 எல்லாம் வரையறது வந்து கொஞ்சம் எக்ஸாம் பேட்டர்ன்ல கொஞ்சம் கஷ்டம். அதனால பை டெபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து 1/8 or 8/1 மல்டிபிளக்சர், டி மல்டிபிளக்சர் கேட்கறது இல்லை. டி மல்டிபிளக்சர்ல பொதுவா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதனாலன்னா, நீங்க வந்து 1/4, 4/1 பொறுத்த வரைக்கும் நம்மளால ஃபேப்ரிகேட் பண்ண முடியும். ஆனா 1/8 வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஆனா மல்டிபிளக்சர் அண்ட் டி மல்டிபிளக்சர் டெஃபினட்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொதுவா 1/8 or 8/1 கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா, பிகாஸ் டியூ டு தி நம்ம வந்து 1/8 டிஸ்கிரைப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ 1/4, 1/1 to 2 டி மல்டிபிளக்சர் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 1 input bit, 4 output bit. அதே மாதிரி கண்ட்ரோல் பிட் இருக்கு போது, எனக்கு கண்ட்ரோல் பிட்டு செலக்ட் கண்ட்ரோல் பிட்டு 2 control bit இருக்கு போது. அப்போ இந்த 1/4 தான் நம்ம கீழே பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம், வென் தி கண்ட்ரோல் பிட் இன்புட் AB01 அப்படின்னு அப்பர் ஹேண்ட் எடுக்கும், அப்பர் ஹேண்ட் எடுக்கும் போது அண்டி கேட் என்ன பண்ணும், அண்டி கேட் வில் ஆல்வேஸ் பர்மிட் வென் போத் தி இன்புட்ஸ் ஆர் 1-1. அப்போ எனக்கு இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்கு, செலக்ட் ஃபீட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம், இந்த 1/4 நம்ம பார்க்க போறோம். இந்த 1/4 பார்க்கும்போது எனக்கு இப்போ என்ன பண்ண போறோம், 1/4 ஐ எம் ஹேவிங் அண்டி கேட் இருக்குது. இப்போ பாருங்க, இது வந்து ஒரே ஒரு இன்புட்டு, 4 output இருக்கு. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஹாவ் 4 output. இப்போ இந்த 4 output எனக்கு என்ன தேவை, இதுக்கு வந்து எல்லாமே வந்து 1-1-1 இருந்தாதான் இதோட அவுட்புட் 1 இருக்கும். பிகாஸ் பூலியன் அல்ஜிப்ரால இப்போ ஒய் நாட்னு எடுக்கிறோன்னா, ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு ஐ மீன் ஏன்னா, நீங்க இந்த ஏ நினைச்சுக்காதீங்க, நீங்க A1, A2, A3 வச்சுக்கோங்க, A.B.C. அப்போ மூணுமே எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ல இருக்க போகுது. அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், இந்த அவுட்புட் 1 ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் அண்ட் கேட், இங்க நாட் கேட் இருக்கு. சரி, இப்போ எனக்கு என்ன பண்றேன், டேட்டா ஃபீட்ல சப்போஸ் நான் இங்க வந்து 0 வைக்கிறேன், சரிங்களா. இப்போ இங்க வந்து என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு ஹாவ் இங்க வந்து இந்த இடத்தாண்ட எங்கெங்கெல்லாம் வந்து கனெக்டிங் பாயிண்ட் இருக்குன்னு பாரு, 1, 2. ஸோ தீஸ் ஆர் தி கனெக்டிங் பாயிண்ட்ஸ். அடுத்தது இங்க வந்து கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் ப்ளூல எல்லாம் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வைக்க போறேன். ஸோ ப்ளூ கனெக்டிங் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 1, 2, 3, அப்புறம் 1, 2, 3. அப்போ 4 AND கேட்டுமே இங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குது. நவ் நான் வந்து என்ன பண்ண போறேன், டேட்டா ஃபீட் பண்ண போறேன். இப்ப சப்போஸ் 0 வைக்கிறேன், இது 0 வைக்கலாம், 1 ஏதாவது ஒரு செலக்ஷன் ஃபீட் நான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 0 A and B எனக்கு இன்புட் ஃபீடு, ஏ வந்து 0 கொடுத்தனா இந்த நாட் கேட்ல என்ன ஆயிடுது, இது 1 மாறிடும். இது 1 கொடுத்தனா இது 0 மாறிடும். இப்ப பாருங்க, இங்க 0 வர்ற டேட்டா டிரான்ஸ்மிஷன், ஸோ 0 வர்ற டிரான்ஸ்மிஷன் இங்க 0 நேரா வந்துடுது. ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க 3 ஏதாவது 1 0 இருந்தாலும் இது 0 மாறிட போகுது. சரி, சப்போஸ் அப்ப நான் செகண்ட், நான் வந்து என்ன பண்ண போறேன், செகண்ட் 1 வரேன். இங்க 0 இது 1 வந்துருச்சு. அப்ப இங்க ஒரு 1, இதோடது ஒரு 1, இந்த 3rd வந்து இங்க இருக்கிறது. அப்ப இங்க வந்து என்ன ஆயிடுது, 0. அப்ப பாருங்க, இதுவும் 0 வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இது 0, 1. சரி, இப்போ இந்த இதுக்கு வந்துடுறேன் நான், இது 0, 1 இருந்தா இது 0 வந்துடுது. ஸோ இங்கேயும் 0 வந்துடுது. ஸோ இங்கேயும் 0 வந்துடுது. நவ் ஐ எம் ஹேவிங் 0, ரைட். அடுத்த கண்டிஷன், ஸோ அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், இது வந்து ஏ வந்து 0 இல்லையா, அப்ப ஏ 0, பி வந்து 1. சரி, சியோட இதோட அவுட்புட் என்ன பண்ண போறேன், 3rd அவுட்புட் 0. ஸோ இஃப் ஐ கன்சிடர் தட் இங்க 0 கொடுத்தனா எனக்கு என்ன பண்ண போறது,
மல்டிப்புள் ஃபீட்ஸில் எனக்கு பாருங்க அதே அவுட்புட்டை ஐ கேன் ஸ்பிளிட் இட் ஆஃப். அப்போ பலவின் ஒன்றாக்கி ஒன்றின் பலவாக்கி மல்டிப்புள் அவுட்புட்ஸை இன்புட்டாக நான் கிளியர் பண்ணனா இன்புட் கொடுத்தனா இட் இஸ் மக்ஸ். ஒன்றின் பலவாக்கி ஒரே ஒரு இன்புட் இருக்கு அதை மல்டிப்புள் அவுட்புட்ஸாக பண்ணனா அது டிமக்ஸ். ஸோ திஸ் இஸ் தி மக்ஸ் அண்ட் டிமக்ஸ். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து எந்த இது ட்ரூத் டேபிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் நாலு கண்டிஷன் நீங்கள் கொடுக்கணும், நாலு கண்டிஷன் உங்களால் கொடுத்து பண்ண முடியாது. ஸோ நோ நீட் ஆஃப் இது, நோ நீட் ஆஃப் ட்ரூத் டேபிள். இது அப்ளிகேஷன். ஸோ டிமக்ஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் எ சிங்கிள் சோர்ஸ் டு ஏ மல்டிபிள் டெஸ்டினேஷன் ஒன்று. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் இட் இஸ் யூஸ் டு கேரி அவுட் தி டேட்டா டிரான்ஸ்மிஷன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, மல்டிபிள் இன்புட்டை ஒரு அவுட்புட்டாக மாற்றிட்டேன், கன்வெர்ட் பண்ணி இன்னொரு இடத்த டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்மிட் பண்ண உடனே அங்கேருந்து எனக்கு மல்டிபிள் இன்புட்டை வந்து மல்டிபிள் இன்புட்டை அவுட்புட்டை மாற்றிட்டேன். அந்த அவுட்புட்டை எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா ஒரு சிக்னலை, அந்த சிக்னல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ த அரித்மெட்டிக், அடுத்தது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இதை வந்து இன்புட்டாக டிமக்ஸில் கூட பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல ஸ்டோரிங் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரலல் சீரியஸ் பேரலல் கன்வெர்டர்ஸ்ல யூஸ் ஆகுது. இந்த மாதிரி செவரல் கன்வெர்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங்ல ப்ரோக்ராமிங்ஸ்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது, டிமக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து வேரியஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு அரித்மெட்டிக் லாஜிக் டு பேரலல் கன்வெர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கன்வெர்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பயன்படுது. Now, we will be discussing about decoder and encoder. So, we were continuously dealing with some of the logical circuits. So, in the arithmetic logical circuits, we were dealing with the converters. So, we were dealing with the converters. What are we doing? Palavin unraki, unrin palavaki paathirukrom. Max, dmax paathirukrom. Adhemari, idhu encoder is also a device which converts familiar numbers or characters into a coded format. So it accepts alphabet characters, decimals as input and also produces output. So enak enna panudhu idu vandu we are going to have a input. Appo enak enna panna porom input ulle irukka podu input ulle irukkiradha enakku vera edhavadhu oru format la decoding panni tharpom. So ஒரு ஒரு கோடில் எனி கோட்ஸ், அது கேரக்டராஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒரு கோட் இருக்க போகுது, த கோட் மேபி எனி ஃபார்மேட். அண்ட் என்கோடர் இஸ் அ டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ். அப்போ எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் இருக்கலாம், கேரக்டர்ஸ் இருக்கலாம், அதை ஒரு கோடட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. ஸோ இட் அக்செப்ட்ஸ் ஆல்பபெட்ஸ் அண்ட் ஆல்சோ டெசிமல் நம்பர் ஆஸ் இன்புட்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் அவுட்புட் இன் தி கோடட் ஃபார்ம். இட் என்கோட்ஸ் given information in a compact form. அப்ப என்ன ஆக போகுது, இந்த என்கோடர் வந்து ஒரு காம்பாக்ட் ஃபார்ம்ல எனக்கு தேவையான அளவு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் எ காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட் தட் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்போசிட் டு தி டிகோடர். அப்போ டிகோடர் அப்படின்றது எது இருக்கிறத டிகோட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த என்கோடர்ன்றது எதை வேணா இருக்கலாம், அதை எனக்கு தெரிஞ்ச ஃபார்மெட்ல மாற்ற போறோம். ஸோ தீஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் டு ரெடியூஸ் இந்த என்ன இருக்குது, எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து இந்த எண்களின் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பிட்ஸ். அப்போ எனக்கு நான் யூஸ் பண்ணுற பிட்டு அது குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நீடட் டு ரெப்ரசன்ட் தி கிவன் இன்ஃபர்மேஷன் இன் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் தி என்கோடர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிட்டிங். அப்போ இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸ், ஒரு தகவலை பரிமாற்றும் முறைக்கு இதை பயன்படுத்துறோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன். அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறனால எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபியூவர் டேட்டா லைன்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுறோம், மக்ஸ் டிமக்ஸ் யூஸ் பண்ணி நாம் வந்து பலவின் ஒன்றாக்கே மாற்றிட்டோம். இப்படி மாற்றின இன்ஃபர்மேஷனை எனக்கு தேவையான ஃபார்மெட்டில் மாற்றிக்கலாம். இன் அடிஷன் தீஸ் என்கோடர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் என்கோடிங் டேட்டா which is to be stored and later for a fewer bare purposes. அப்போ எனக்கு சுருங்கிய அப்போ எந்தாவது ஒரு தகவலை நான் சுருக்கமான கம்மியான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆக போகுது. இதுதான் வந்து என்கோடரோட ஒர்க். ஸோ அந்த என்கோடர் அப்படின்றது பைனரி என்கோடர். ஸோ நாம் வந்து பைனரி என்கோடர்ஸு
எனக்கு 2n இன்புட் லைன் இருக்கலாம் அதை n அவுட்புட் லைனா மாத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ யூ த ஃபிகர் இப்போ எனக்கு என்ன இருக்குது இங்க 2n இன்புட் இருக்குது அதை எந்த இன்புட்டா மாத்த போறோம் n இன்புட்டா மாத்த போறோம் அதாவது 2n இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1 அப்படினு வெச்சனா அப்போ 2 power 1 அப்போ n is equal to நான் வந்து 1 னு வெச்சனா எனக்கு என்ன ஆயிடுது அப்போ ரெண்டு இன்புட் இருந்தா அத ஒரு அவுட்புட்டா மாத்துறோம் சரி சப்போஸ் எனக்கு 3 இன்புட் இருக்கு அப்படினா 2 power 3 இன்புட்ஸ் அப்போ 2 power 3 மோ 2 n ன்றது 3 2 power 3 னா 2 into 2 into 2 in அப்போ 3 2 2 into 2 4 into 2 8 அப்போ எனக்கு 8 இன்புட் இருந்தா இங்க 8 இன்புட் இருந்தா அதை எத்தனைவா மாத்திரலாம் எனக்கு அவுட்புட் வந்து 3 அவுட்புட்டா மாத்தலாம் சோ ஐ கேன் கன்வர்ட் n அவுட்புட்ஸ் இன்புட் எத்தனை 2 power n இன்புட் இருந்தா அதை வந்து நான் வந்து n அவுட்புட்டா மாத்த முடியும் இதுதான் வந்து பைனரி கோடரோட வேலை சோ ஹியர் ஐ அம் கோயிங் டு ஹேவ் a binary coder which is having 2 power n input line and n output line. Hence, it decodes or encodes the information from 2 power n into n bit code. Yalla input line vanga podu, 2 power n input line, adena maatha podu, n output maatha podu. And the block diagram da nama paathom. The output line of an encoder corresponds to either a binary equivalent இருக்கலாம் ஆர் பிசிடி டெசிமலா இருக்கலாம் கோடட் ஃபார்ம்ல இருக்கலாம் பைனரி கோடட் டெசிமலா இருக்கலாம் அப்ப இந்த பைனரி கோடட் டெசிமலுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் தி நம்பர் ஆஃப் இன்புட் லைன் டிஜிட்டல் ஆர் பைனரி கோடர்ஸ் இட் கேன் ப்ரொடியூஸ் 2 or 3 or 4 பிட் கோட்ஸ் அப்போ எனக்கு இன்புட்டை பொறுத்து 2 பிட்டா மாத்தலாம் 3 பிட்டா மாத்தலாம் 4 பிட் கோட்ஸா மாத்தலாம் ஸோ திஸ் இஸ் எ பிளாக் டயக்ராம் ஆஃப் பைனரி கோடர் அப்போ பைனரி கோடரு 2 power n இன்புட்டை n அவுட்புட்டா மாத்த போதும் சரி இதுக்கான 4 to 2 நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் 4 2 power 2 காலம் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம் 2 power n இன்புட்னு சொல்லிட்டோம் அப்போ எனக்கு 2 power 2 இருந்துச்சுன்னா 2 into 2 multiplied by 2 இப்போ 4 4 இன்புட்டை 2 அவுட்புட்டா எனக்கு மாத்துறது தான் வந்து இதோட பைனரி கோடர்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த பைனரி என்கோடர்ல இந்த பிளாக் டயக்ராம் வந்து கீழே இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் போட்டால் போதும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவோம் ஸோ த பிளாக் டயக்ராம் ஆஃப் அ ட்ரூத் டேபிள் ஆஃப் அ 4 இன்புட் கோடர் இஸ் ஷோன் பிலோ இந்த 4 இன்புட்டில் என்ன பண்ண போகிறோம் டி இருக்குது தேர் வி ஹேவ் 4 ரோஸ் ஸோ 4 இன்புட் கொடுக்க போகிறோம் இட் கேன் பி கன்வெர்ட்டட் டு 1 ஆஃப் தி அவுட்புட் அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒவ்வொரு இன்புட்டாக நான் கொடுத்துட்டு வர போகிறேன் இட் இஸ் அப்சர்வ் ஃப்ரம் த டேபிள் ஃபார் ஒய் நாட் இஸ் 1 வென் எய்தர் இன்புட் டபிள்யூ ஆர் டபிள்யூ 3 இஸ் 1 ஆல்சோ Y1 input is 1. இப்போ எனக்கு என்ன ஆகுது ஏதாவது ஒரு அவுட்புட்டில் 1 வரணும் அப்படின்னா எனக்கு என்னது மல்டிபிள் இன்புட்ஸ் இந்த மாதிரி இன்புட்டை வந்து நான் வந்து மல்டிபிள்ஸாக மாற்றலாம் எனக்கு மல்டிபிள் கோடிங் வரும்போது இன்புட்டோட நிலையை பொறுத்து இந்த பைனரியை பொறுத்து எனக்கு அவுட்புட் மாறலாம் அதனால் இந்த பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் மட்டுமே உங்களுக்கு உங்களோட இதில் போகும் இப்போ வந்து நம்ம வந்து பின் கான்ஃபிகரேஷன் போகலாம் இப்போ இந்த பின் கான்ஃபிகரேஷன் பாருங்கள் இந்த பின் கான்ஃபிகரேஷன் 4:2 பார்த்தீங்கன்னா புரியும் இதுக்குள்ளே 2 ஆர் டயக்ராமு ஆர் கேட் இருக்குது ஸோ இந்த 2 ஆர் கேட்டு 2 அவுட்புட் அப்போது அதுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் இட் இஸ் எ 4 இன்புட் இப்போ இந்த 4 இன்புட் அப்படின்றது 1 2 3 4 இந்த 4 I1 I2 I3 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே பாருங்கள் வி ஆர் ஹேவிங் 1 2 3 இதை என்ன பண்ணிடுறோம் இன்வர்ஸ் டி எனக்கு வந்து லாஜிக் வந்து டி மாத்திடுறோம் ஸோ நவ் ஐ ஹாவ் 1 2 3 அந்த I3 இன்வர்ஸ் தான் வந்து இது ஸோ சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து 0 வைக்க போகிறேன் ஓகே ஸோ I1 இஸ் 0 I2 இஸ் 0 I3 இஸ் 0 சரி நான் 3 0 வைக்கிறேன் இப்போ எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்களா ஸோ I3 0 அப்படின்னா இதில் எனக்கு இங்கே மாறப்போகுது ஸோ இட் இஸ் கோயிங் டு கெட் இதே 0 வரப்போகுது ஸோ 0 0 0 ஸோ ஐ கெட் O1 இப்போ இதில் 0 or 1 எதை கொடுத்தாலுமே இட் இஸ் ஒய் ஈக்குவல் டு A+B அப்போது இட் வில் பிகம் 1 ஸோ ஐ வில் கெட்
இது வந்து ஆர் கேட். ஆர் கேட் ரெண்டுமே வந்து ஆர் கேட்டா இருக்கிறனால ஐ வில் கெட் ஒன். இப்போ இதுவும் ஒன். ஸோ வில் பி கெட்டிங், ஏன்னா எய்தர் ஆஃப் தி இன்புட் வில், இஃப் இட் பிகம்ஸ் ஒன் தென் ஐ வில் கெட் அவுட்புட் ஆஸ் ஒன். அப்போ வந்து எனக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 4:2 என்கோடர்ல ரெண்டு அன்கேட் போட போகிறோம், அந்த அண்டு கேட்டுக்கு 4 இன்புட்ஸ் போட போகிறோம், ரெண்டே ரெண்டு அவுட்புட் போட போகிறோம். இந்த பிளாக் டயக்ராம், ஸோ இந்த பிளாக் டயக்ராம் பேஸ் பண்ணி ட்ரூத் டேபிளோட ரெப்ரஸன்டேஷன் W0, W1, W2 and D. ஸோ அந்த D வந்து ஜீரோஸ் இருக்கலாம், ஒன். ஸோ அப்போ அந்த ஒன் மாற்றும் போது மூணுமே ஜீரோ இருந்துச்சுன்னா எய்தர் ஆஃப் ஒன் இட் வில் பிகம் ஒன். அப்போ அவுட்புட் வந்து Y0 and Y1. யூஸ்வலாக இந்த பைனரிக்கு என்கோடர் அண்ட் டி கோடரில் நாம் வந்து 4:2 தான் நம்மளுக்கு பொதுவாக கேட்க போகிறாங்க. அதனால் இந்த பின் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சி நீங்கள் ட்ரூத் டேபிள் வரைஞ்சி பிளாக் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா 5 mark or 10 mark யூஸ்வலாக அது வருது. அதுக்கு அடுத்தது நீங்கள் மோஸ்ட்லி கேட்கறது இது இல்லாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பேட்டர்னில் BCD 7-segment டிஸ்பிளே கூட கேட்குறாங்க. ஸோ 7-segment டிஸ்பிளே வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி 4:2 என்கோடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த அவுட்புட் ஃப்ரம் 4:2 என்கோடர் இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் லாஜிக் சர்க்கியூட் ஃபார் ஆர் கேட். அப்போ அந்த ஆர் கேட்டுலேருந்து எனக்கு எக்ஸ்பிளேஷன். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிளேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரூத் டேபிளும் ஆர் கேட்டையும் வரைஞ்சிட்டிங்கன்னா 4 0, 0, 0, multiple 0 and 1 அதோட பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் நீங்கள் போட்டு என்னென்ன 4 கண்டிஷன்ஸ், வாட் ஆர் தி 4 கண்டிஷன்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை போட்டுட்டு அதை நீங்கள் எழுதிட்டிங்கனாலே போதும். இதனால் இந்த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரூத் டேபிள் போட்டுட்டிங்கனாலே இந்த ட்ரூத் டேபிள்லேருந்து இந்த லாஜிக் டேட்லேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் என்கோடர் அப்ளிகேஷன்ஸ். இது பொதுவாக எங்கே யூஸ் ஆகுதுன்னா டிஜிட்டல் சிஸ்டம்ஸில், பாக்கெட் கால்குலேட்டர்ஸில், டெசிமல் பைனரி கன்வெர்டர்ஸில், பைனரி ஃபங்க்ஷன்ஸில், இட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் சிக்னல்ஸ் இன் ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி சிக்னல் ரெஸ்பான்ஸ் கர்வ்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது. ஸோ இந்த என்கோடர், இந்த டெசிமல் டு பிசிடியில் ஒன் ஆஃப் தி என்கோடர் பார்த்தீங்கன்னா பைனரி கோடட் டெசிமல் என்கோடர்ஸ், மல்டிபிள் இன்புட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் டெசிமலோட இன்புட் லாஜிக்கு 8 இன்புட் இருக்கு அப்படின்னா இதை நான் என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட் ஏன்னா 2 power 3 இல்லையா, 2 power 3 அப்படின்னா n is equal to 3, பிசிடியோட அவுட்புட் வந்து 3 அவுட்புட் வர்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திட் இஸ் யூஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசிடி என்கோடர்ஸ். அப்போ பிசிடி என்கோடர்ஸில் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த பிசிடியில் என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா Y0, Y1, Y2, Y3 4 அடிஷன்ஸ் அப்ராக்ஷனோட இந்த இந்த 4 லாஜிக்கல் பூலியன் அல்ஜிப்ராவை நீங்கள் எழுதிடணும். ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ராவை எழுதும்போது இந்த பிசிடியில் யூஸ்வலாக எக்ஸாம்பிள் கேட்கும்போது உங்களுக்கு கேட்டாங்கன்னா பிசிடிக்கு நீங்கள் எழுதலாம். அந்த கேட்கலன்னா நீங்கள் இதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அப்ளிகேஷனில் வரும்போது தான் பிசிடிக்கு வரப்போகுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிசிடி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். பிசிடி டிகோடர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட் which converts the output to another form. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ இந்த கன்வெர்டர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்கோடர் அண்ட் டிகோடர், நாம் வந்து என்கோடர் வந்து ஒரு ஃபார்மெட்லேருந்து நம்மளுக்கு தேவையான ஃபார்மெட் மாற்றியாச்சு. சரி, அந்த மாற்றின ஃபார்மெட்டை நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனில் ஒரு சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகுது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சிக்னலில் டிரான்ஸ்மிட் பண்ண போகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிட் பண்ண போகிறது நம்ம வேர்ல்டு வைட் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அப்போ ஏதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற ரிசீவர், இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டனா டிஷில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகிறது எல்லா சேனல்ஸும் இருக்கும். ஆனால் நான் ரிசீவரு என்ன தான் ரிசீவ் பண்ணோம், நம்ம வீட்டில் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் ரிசீவ் பண்ணோம். அப்போ எப்படி ரிசீவ் பண்ணோம், அந்த என்கோடர் அண்ட் டிகோடர் காம்பினேஷனில் செலக்டட் சேனல்ஸ் மட்டும்தான் ரிசீவ் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த டிகோடர் அப்படின்றது என்கோடிங் பண்ணதை டிகோட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அப்போது மற்ற ஃபார்மெட்டில் இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஃபார்மெட்லேருந்து இன்னொரு ஃபார்மெட் கொடுக்க போகுது. ஸோ இட் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி ஃபார்மெட் டு தி அனதர் ஃபார்மெட். அப்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகோடர் இட் இஸ் அ மல்டிபிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட் காம்பினேஷன். அப்போ 2 power n இன்புட் லைன் இருந்தால் அதை n அவுட்புட் லைன்ஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ இதை 2 power n into n என்கோடர் அண்ட் டிகோடர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலி இந்த என்கோடர் அண்ட் டிகோடர் அப்படின்றத இன் காம்பினேஷன் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தி நம்பர் ஆஃப் இன்புட் லைன், த இன்புட் ஆஃப் எ பைனரி கோட் கேன் பி 2 bit
3-bit or 4-bit. அப்ப அந்த பிட்ன்றது எதை பொறுத்து இருக்கு? 2n லாஜிக்கை பொறுத்து இருக்கு. இட் ஆக்டிவேட்ஸ் தி ஒன் ஆஃப் இட்ஸ் அவுட்புட் ஆஃப் பை டீஆக்டிவேட்டிங் ஆல் தி அதர் இன்புட் வென்எவர் இட் ரிசீவ்ஸ் n இன்புட். எனக்கு இந்த 2n இன்புட் இருக்கிறத 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 4 எனக்கு எவ்வளோ வேணா இருக்கலாம், அந்த இன்புட்டை பொறுத்து எனக்கு அவுட்புட் கன்வெர்ட் பண்ணி தரும். மோஸ்ட் ப்ராக்டிக்கல் காமன் டீகோடர்ஸ் வந்து 2 to 4 இருக்குது, 3 to 8 இருக்கு, 4 to 6 லைன் பைனரி டீகோடர்ஸ் இருக்கு. இந்த டீகோடர்ஸ்க்கு அப்ளிகேஷன் தே ஆர் வைட்லி யூஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குரூப்ஸ். அப்போ ஒரு இது எப்படி யூஸ் பண்றோம், ஒரு பர்டிகுலர் டீகோடர்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் குரூப்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டேட்டா வந்து மல்டிபிள்ஸ் டேட்டாவை ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு, அந்த டிரான்ஸ்மிட்டட் லைனை எனக்கு மல்டிபிள் இடத்தான டீகோட் பண்ணி அனுப்பணும். அதனால தே ஆர் ஜென்ரலி யூஸ்ட் வேர் த அவுட்புட் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குரூப். ஒரு மொத்தமா நிறைய இன்புட் இருக்கு அவுட்புட் இருக்குன்னும் போது இந்த டீகோடர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வென் தி கவுண்டர்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ஸ், இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், சீரியல் கவுண்டர், ரிங் கவுண்டர்ஸ், ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்தாண்ட எல்லாமே இந்த சீக்வன்ஸ்ல இது யூஸ் பண்றோம். So these are the general applications of encoder and decoder. சரியா? சோ நம்ம இந்த question bank பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் வந்து ட்ரூத் டேபிள் லாஜிக் டயக்ரம்ஸோட வரைய போறீங்க. அதே மாதிரி ஹாஃப் சப்ராக்டர் ஃபுல் சப்ராக்டர் போது பைனரி ஆடர்ஸ் இருக்கு போது எக்ஸ்பிளைன் என்கோடர் அண்ட் டீகோடர் இன் டீடைல்னு கேட்பாங்க. குறியிடுவான் அண்ட் குறிநீக்கியை விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிளெக்சர் பலவின் ஒன்றாக்கி மெய் அட்டவணையும் விவரின்றாங்க. இப்போ மெய் அட்டவணைன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டேபிள் இருக்கலாம் போட்டு 0 and 1 காம்பினேஷன் எது எதுக்கெல்லாம் 2:1 கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. அதேமாரி டி மல்டிபிளெக்சர் வித் ட்ரூத் டேபிள்னா பல்சேர்ப்பு நீக்கி தனிப்பிரிப்பு வேலையை செய்யும் முறையை மெய் அட்டவணைன்னா நீங்கள் லாஜிக் கேட் ஒன்ஸ் ட்ரூத் டேபிள் கேட்டுட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரூத் டேபிளோட தான் கம்பல்சரி எழுதணும். அப்போ 4க்கும் 0 0 0 போடணும், 0 1 காம்பினேஷன் போடணும். இந்த மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் நீங்கள் போட்டாதான் வந்து ட்ரூத் டேபிள். ஏன்னா மல்டிபிளெக்சர் டி மல்டிபிளெக்சர் மெய் அட்டவணையுடன் கேட்டுட்டால் நீங்கள் வந்து 4 இன்புட்டுக்கும் அவுட்புட் காம்பினேஷன் காமிச்சு தான் வந்து டேபிளர் கலம் போட்டு தான் போட வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் தி அண்ட் தட் வி கம்ஸ் டு தன் எண்ட் ஆஃப் அ காம்பினேஷன் லாஜிக் சர்க்கிள்.